அன்பே சிவம், அருளே தவம், தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரார் எம்பூன் திருவாசகம் எனும் தேன். எல்லாம் வல்ல இறையருள் கடாட்சத்திலே அனைவருக்கும் ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் ஜோதிடம் ஜேகே ஆறுமுகத்தின் அன்பு வணக்கம். இன்றைய காலகட்டம் ஜோதிட சாஸ்திர தர்மங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், அனைத்து மக்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் என்று எங்கு பார்த்தாலும் ஜோதிடத்தை பற்றி அதிகமாக விளம்பரம். யார் யாரை பார்த்தாலும் ஜோதிடத்தை கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த காலத்திலே ஜோதிடங்கள் சொல்லுவதிலே மிக ஆற்றல் உடைய சக்தி படைத்தவர்கள். கடந்த காலம், நிகழ்காலம், நிகழக்கூடிய முக்காலத்தையும் சொல்லக்கூடிய அருளுடையவர்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய இந்த தாய் தமிழ்நாடு. இந்த இங்கே வந்து நம் நாட்டரசங்கோட்டைக்கு அருகாமையிலே பனங்குடி என்று சொல்லக்கூடிய அந்த பனங்குடியிலே ஒரு ஆசாரி ஜோதிடர். அவர் அப்படியே அவர் நடக்கக்கூடியதை அப்படியே சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அதே போன்று மேலூர் கட்டையம்பட்டி, திருவாதவூர் கட்டையம்பட்டி என்று சொல்வார்கள். அங்கே ஒரு ஐயர் இருந்தார். அவரும் அந்த வள்ளுவர் சொல்லுவதை போன்று ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அப்படி என்ன எதிர்பார்த்து போகிறோமோ அதை சொல்லக்கூடிய அளவிலே இருக்கும். அந்த மாதிரி இங்கிட்டு கள்ளாதாரணிப்பட்டி திருமலைக்கு பக்கத்தில், திருமலை போ சிவகங்கை திருமலை போகிற வழியிலே கள்ளாதாரணிப்பட்டி என்று சொல்லக்கூடிய அங்கே ஒரு ஐயர் இருந்தார். அவரும் அற்புதமாக, அந்த காலத்திலே வள்ளுவர்கள் ஜனன ஜாதகம் என்று ஜனித்த நேரத்தை வைத்து ஜாதகத்தை சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நாம் எப்படி ஜாதகத்தை கணிக்கிறோம் என்றால் பிறந்த ஜாதகம். அதாவது இந்த ஜோதிடத்தை வந்து கணக்கிட்டு சொல்வதிலே நல்ல அனுபவம், நல்ல ஆராய்ச்சி, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், அதையெல்லாம் மேற்கொண்டு தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை ஒரு அருள் சக்தி, ஒரு சக்தி நம்மளுக்கு இருக்கணும். நமக்கு மீறின ஒரு சக்தி, ஒரு தெய்வத்தை ஆகவனப்படுத்தி அந்த தெய்வ வழிபாட்டில் இருந்து தான் இந்த ஜோதிடத்தை முழுமையாக அருளோட்டமாக சொல்ல முடியுமே ஒழிய, நம் இன்றைய திருக்கணித முறை என்று ஒன்று இருக்கிறது. அந்த திருக்கணித முறை, வாக்கிய முறை, இரண்டு முறை இருக்கிறது. நம்முடைய சித்தர்கள் முன்னோர்களுடைய கணக்கு வந்து வாக்கிய கணிதம்தான். இந்த திருக்கணிதம் என்பது இப்பொழுதைய காலகட்டத்திலே திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம். இதை திருக்கணிதம் என்கிறார்கள். அது மாதிரி இந்த 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய வலிமை 12 கட்டம். 12 கட்டத்தில் இந்த 9 கிரகங்கள் வலிமை, இப்போ 1 இடம் இது உயர்ப்புகள் கீர்த்தி கௌரவம் ஆயுள் ஆரோக்கியம் என்று சொல்வார்கள். 2 இடம் தன வாக்கு குடும்பம் என்று சொல்வார்கள். 3 இடம் வீர தீர பராக்கிரமஸ்தானம் என்பார்கள். 4 இடம் சுகஸ்தானம், வண்டி வாகனம் வீடு வாசல் சுகபோகம் என்பார்கள். அது 5 இடம் பதவி பூர்வ புண்ணியம், உயர்ப்புகள் கௌரவம் அரசு வேலை வாய்ப்பு, நம் முன் ஜென்மம், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், நிகழக்கூடிய காலம். இந்த கடந்த காலம்ங்கிறது 1 இடம், 1 இடத்தை சொல்வார்கள். 5 இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், இந்த நிகழக்கூடிய காலத்திலே இவன் எப்படியெல்லாம் வாழ்வாங்கிறது 5 இடத்தை வைத்து சொல்வார்கள். அடுத்து 9 இடம், இந்த 9 இடத்தை பாக்கியஸ்தானம், தகப்பனுடைய ஸ்தானம் என்று சொல்வார்கள். 10 இடம் தொழில் ஸ்தானம் என்று சொல்வார்கள். 11 இடம் லாபஸ்தானத்தை குறிக்கும். 12 இடம் ஒருவனுடைய மன நிம்மதி, நிறைவு, அயன சயனம் என்று சொல்வார்கள். இப்படி 5 இடம், 6 இடம் எதிரிகளுடைய ஸ்தானம், 7 இடம் நமக்கு வரக்கூடிய மனைவியை, 8 இடம் ஆயுள் ஸ்தானம், 9 இடம் தகப்பன், இப்படி 10 இடம் தொழில், 11 இடம் லாபஸ்தானம், 12 இடம் ஒருவனுடைய நிம்மதி, அயன சயனம் என்று சொல்வார்கள். இப்படி 12 கட்டங்கள். இந்த 12 கட்டத்திலே இந்த 9 கிரகங்களுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது நம்முடைய காரகத்துவம் வலிமை. இப்போ சூரியன் என்றால் அந்த சூரியனுக்கு பல வலிமைகள் இருக்கிறது. உங்களுடைய கேரக்டர், இப்போ நீங்கள் இப்போ நான் இருக்கேன், என் பேர் ஆறுமுகம், எனக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பழக்க வழக்கம் பிடிக்கும், நான் யார் யார்கிட்ட போய் பழகுவேன், எனக்கு பிரியமான உணவு முறைகள் என்ன, எனக்கு தெய்வ வழிபாடில் நம்பிக்கை இருக்கிறதா, இல்லை சித்தர்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறதா, இப்படியெல்லாம் என்னுடைய ஆசைகள், எண்ணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் காரகத்துவம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி சூரியன்னா அந்த சூரியனுக்குள்ள வலிமை,
அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். அந்த சூரியன் வந்து நம்ம ஜாதகத்தில் நல்ல இடத்தில் திரிகோணஸ்தானம், அதாவது 1, 5, 9 திரிகோணஸ்தானம், அப்புறம் 1, 4, 7, 10 இது கேந்திரஸ்தானம். இப்படி 9, 12 கட்டத்தில் கிரகங்களுடைய வலிமை, திரிகோணஸ்தானம் பெற்றிருக்கிறதா, நட்பு பகை பெற்றிருக்கிறதா, எல்லாம் அலசு ஆராய்ந்து அதை வந்து கவனமாக பார்த்து அந்த பலனை நம் முழுமையாக சொல்வோமேயானால் அந்த ஜோதிடருடைய அவர் எதை எதிர்நோக்கி வந்திருக்கிறார், அவர் எதை எதிர்பார்த்து வந்திருக்கின்றார், அவருடைய பிரச்சனை ஒவ்வொரு திசை. இப்போ ஒருவர் வந்து பிறந்திருக்கிறார், இப்போ நான் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், செவ்வாயினுடைய நட்சத்திரம், அந்த செவ்வாய் வந்து 7 வருடம், அந்த 7 வருடம் செவ்வாய் என்றால் அந்த 7ஐ 4 ஆக்க வேண்டும், அந்த 4 ஆக்கி நான் எத்தனாம் பாதத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படின்பா. நான் வந்து அவிட்ட நட்சத்திரம், நான் வந்து 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறேன், அப்போ செவ்வாதசை எனக்கு 3 வருஷம் சில்லற இருக்கும், செவ்வாய்க்கு அடுத்து ராகு தசை ஒரு 18 வருஷம், ராகு தசைக்கு அடுத்து வியாழ தசை 16 வருஷம். இப்படி கணக்கு போட்டு என்ன திசை நடக்குது, அந்த என்ன திசையில் என்ன புத்தி நடக்குது, அந்த புத்திக்கு உள்ள கிரகம் எப்படி நிலையில் இருக்குது, இப்போ உள்ள கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் ஆராய்ந்து கணக்கு கணித ஜோதிடங்கிறது நம்ம ஆரம்பத்தில் இருந்து பிறந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கணித்து கணிக்கப்பட்டு என்ன திசா புத்தி ஓடுகிறது வந்து தசை திசைன்னு சொல்லக்கூடாது, தசைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா 72,000 நாடி நரம்பு தசைகள்னு சொல்வார்கள், அதை இயக்கக்கூடியது இந்த தசா புத்திகள்னு சொல்லுவாங்க. அது என்ன புத்தி, என்ன தசை, என்ன புத்தி, அந்த 12 கட்டத்தில் அந்த நவக்கிரகம் என்ன புத்தி நடக்குது, இதையெல்லாம் அற்புதமாக ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து முறையாக காசு பணத்துக்கு ஆசைப்படாமல் அந்த பலனை நின்று நிதானமாக எடுத்து கூறி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா என்பா கிடையாது. கோச்சார ரீதியாக சொல்லிடுறாங்க, ஏ உனக்கு 7ரை சனி நடக்குது, உனக்கு அட்டமத்து சனி நடக்குது, உனக்கு ராகு கேது இப்படி இருக்குது, உனக்கு என்னென்ன இதில் உனக்கு குரு பார்க்கலை, உனக்கு அது மறைஞ்சிருக்கு, இது மறைஞ்சிருக்கு, இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணுங்கிற வருமான நோக்கத்தில் இன்றைய ஜோதிடங்கள் சென்று கொண்டு இருக்கின்றது. ஆகையினால் நல்ல வயது முதிர்ந்த பழமையான ஜோதிடர்களை நீங்கள் சென்று ஆற அமர பொரு ஆக்க அதாவது ஆக்க பொருத்தமான ஆற பொருட்களையும் போயிடக்கூடாது. அதனால் ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல், அதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனால் இந்த நம்ம ஒரு கல்யாணம் செய்கிறோம், ஒரு காதுகுத்து செய்கிறதா இருந்தாலும் நல்ல நேரங்காலம் பார்த்து அந்த அந்த 8ஆம் இடத்துல வந்து நம்ம சந்திராஷ்டம்னு சொல்லுவாங்க, குடும்பத்தில் யாருக்கும் சந்திராஷ்டம் இருக்கா, அந்த காது குத்துறது ஒரு பிறக்கிற டைம் மாறிட்டேன். சில குடும்பங்கள் காது குத்தி நிறையா கஷ்டத்தில் போயிருக்கிறாங்க, அந்த காது குத்துறது கூட நம்ம குடும்பத்தில் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் நல்லது கெட்டதுக்குத்தையும் அந்த சாஸ்திரத்தை பார்க்கணும், எதுக்கு எடுத்தாலும் நம்ம சாஸ்திரம் பார்க்கக்கூடாது, நல்லதுக்காண்டி தான் அதை பயன்படுத்துகிறாங்க ஒழிய. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அடுத்த முறை நான் உங்களிடம் பேசும்போது இன்னும் தெல்ல தெளிவாக உங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் அளிக்கின்றேன். அனைவருக்கும்